வணக்கம். ஆக்டிவ் ஹெர்பஸ் வழங்கும் மருக்களை அடியோடு அகற்றுவது எப்படி? சிலரது உடலில் மருக்கள் தோன்றுகின்றது. அந்த மருக்கள் முகத்திலும் கழுத்திலும் தோன்றி அவர்களின் அழகை முற்றிலும் கெடுக்கிறது. இந்த மருக்கள் தோன்றுவதற்கு காரணம் உடலில் தேவையற்ற செல்கள் மற்றும் திசுக்கள் ஒன்று சேர்ந்து மருக்களாக மாறுகின்றன. இதை தொட்டால் எந்தவித வலியும் தோன்றுவதில்லை. இது ஒரு சாஃப்ட் டிஷ்யூ போன்று தொட்டால் மிருதுவாக காணப்படும். இந்த மருக்கள் எந்தவித வலியையும் பிரச்சனையையும் ஏற்படுத்தாது. இதை டாக்டர்களிடமோ அல்லது பியூட்டி பார்லர்களிடமோ சென்றால் இதை சுடுவதன் மூலம்தான் இதை சரி செய்வார்கள். ஆனால் அதை நம் வீட்டிலேயே எவ்வாறு எளிமையான இயற்கையான பொருட்களை வைத்து சரி செய்யலாம் என்பதை பார்ப்போம். இதற்கு முதலாவதாக அம்மான் பச்சரிசி. அம்மான் பச்சரிசின் செடியின் தண்டை உடைத்து அம்மான் பச்சரிசியை கொண்டு இந்த மருக்களை சரி செய்யலாம். அம்மான் பச்சரிசி செடியின் தண்டை உடைத்தால் அதனுள் பால் போன்று ஒரு திரவம் வரும். இந்த பாலை மருக்கள் மீது தொடர்ந்து ஒரு வாரம் தடவி வர மருக்கள் இருந்த இடம் தெரியாமல் உதிர்ந்துவிடும். இரண்டாவது வழிமுறையாக இஞ்சி சாறு. இஞ்சியை நன்றாக திருகி சாறு எடுத்து கொள்ள வேண்டும். இந்த இஞ்சி சாற்றை மருக்கள் மீது வைத்து வர வேண்டும். இதை ஒரு நாளைக்கு 3 அல்லது 4 முறை வைத்து வர வேண்டும். இவ்வாறாக 1 வாரம் வரை இந்த மருக்கள் மீது இஞ்சி சாற்றை வைத்து வர மருக்கள் விழுந்துவிடும். 3வது வழிமுறையாக எருக்கம் செடியின் பால். எருக்கம் செடியிலும் பால் போன்ற ஒரு திரவம் இருக்கும். இந்த எருக்கம் பாலை மருக்கள் மீது தினமும் தடவி வர மருக்கள் 1 வாரத்தில் காய்ந்து கீழே உதிர்ந்துவிடும். 4வதாக எலுமிச்சைப்பழ சாறு. எலுமிச்சை பழத்தை சாறு எடுத்துக்கொண்டு அதை 1 நாளைக்கு 4 அல்லது 5 முறை என்று வைத்து வர வேண்டும். இவ்வாறு 1 வாரம் வரை தொடர்ந்து வைத்து வர மருக்கள் மறையும். 5வதாக ஆப்பிள் சிடர் வினிகர். ஆப்பிள் சிடர் வினிகரை ஒரு பஞ்சில் தொட்டு மருக்கள் மீது தினமும் 4 அல்லது 5 முறை என்று 1 வாரம் வைத்து வர மருக்கள் மறையும். 6வதாக டீ ட்ரீ ஆயில். இந்த டீ ட்ரீ ஆயிலும் மருக்களை போக்குவதில் பெரும் பங்கு வகிக்கிறது. இந்த டீ ட்ரீ ஆயிலை ஒரு இயர்பட்ஸின் உதவியால் இதை தொட்டு மருக்கள் மீது வைத்து வர மருக்கள் மறைவதை பார்க்கலாம். இதையும் தொடர்ந்து 1 நாளைக்கு 4-5 முறை என்று 1-2 வாரங்கள் தொடர்ந்து வைத்து வர வேண்டும். இவை அனைத்துமே மருக்களை போக்கக்கூடிய நல்ல மருத்துவத்தன்மை வாய்ந்தவை. எனவே இவற்றை பயன்படுத்தி மருக்களை இயற்கையான முறையில் போக்கிக் கொள்ளலாம். இவற்றுள் எருக்கம் பாலும் அம்மான் பச்சரிசியும் பாலை தொட்டு வைப்பதாகும். எனவே இவற்றை கண்களுக்கு பக்கத்தில் உள்ள மருக்களில் வைக்க வேண்டாம். மற்ற இடங்களில் இதை வைத்து மருக்களை போக்கிக் கொள்ளலாம். இது போன்ற பயனுள்ள அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் உங்களை உடனடியாக வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். சப்ஸ்கிரைப் செய்ததற்கு நன்றி.